ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜிடி தமிழ் பிரிவு நான்கில் அகம்புறம் முதல் கரு உரி இந்த இதுதான் தான் நம்மளுக்கு தலைப்பு இது எந்தெந்த நூல்லேருந்து கேட்கப்படும்னா தொல்காப்பியம் நம்பி அகப்பொருள் விளக்கம் புறப்பொருள் வெண்பாமாலை இதிலிருந்து தான் நம்மளுக்கு கேள்வி வந்து கேட்கப்படும் அதன்படி இன்றைக்கு அகப்பொருள் சார்ந்து நம்ம பார்க்க போகிறது நம்பி அகப்பொருள் விளக்கத்தில் பகுதி ஒன்றில் ஐம்பது வினாவிடைகள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மூல நூல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் நூற்பா விளக்கங்களோடு முழு விளக்கங்களோடு தான் பார்க்க போகிறோம் ஒரு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இன்னொரு முறை படிக்க தேவையில்லை என்பதற்கு ஏற்றவாறு தான் இதில் விளக்கம் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம் ஒன்று அகப்பொருள் விளக்கம் எழுதியவர் நாற்கவிராச நம்பி அவர்கள் இரண்டு புதிய மலையில் வாழ்ந்த பெருந்தவத்தோன் அகத்தியர் மூன்று அகத்தியரின் மாணவர்கள் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் நான்கு தொல்காப்பியர் யாருடைய மாணவர் அகத்தியருடைய மாணவர் ஐந்து தொல்காப்பியத்தின் அகப்பொருள் சார்பு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பி அகப்பொருள் இப்போ இந்த அகத்தியர் பற்றியும் தொல்காப்பியர் பற்றியும் எப்படி நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு பயிரத்தில் இதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பு பாயிர பாடல்களை விளக்கலனாலும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் வினாவடியாக இதில் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து தான் புதிய மலையில் வாழ்ந்த பிறந்தவத்தோன் அகத்தியர் என்பதும் அவருடைய மாணவர் தொல்காப்பியர் என்ற விளக்கமெல்லாம் அதிலிருந்து எடுத்தது தான் அடுத்து தொல்காப்பியத்தின் அகப்பொருள் சார் சார்பு நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப நம்ம நூலை வந்து மூன்று வகையா பிரிப்போம் இல்லையா முதல் நூல் வழிநூல் சார்பு நூல்னு பிரிப்போம் இப்ப வந்து எல்லாத்துக்கும் முதல் நூலாக இலக்கண நூலாக திகழ்வது அகத்தியம் இல்லையா அகத்தியத்தின் அகத்தியத்தை அடிப்படையாக கொண்டு வெளிவந்த ஒரு அதாவது இயற்றப்பட்ட ஒரு நூல் வழிநூல் என்னன்னா அதை தான் தொல்காப்பியம்னு சொல்லுவோம் அந்த வழிநூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூலை தான் சார்பு நூல்னு சொல்லுவோம் அதை நன்னூலுக்கு வந்து சார்பு நூல்னு சொல்வது போல் நம்ம தொல்காப்பியத்தில் அகப்பொருள் சார்ந்த சார்பு நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் நம்பி அகப்பொருள் அடுத்து ஆறு நம்ம நாற்கவிராசன் நம்பின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாற்கவிராசன்ற பெயர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த வினாவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஆறு ஆசு மதுர மதுரகவி சித்திர கவி கவி இந்த இப்படி சொல்லப்படுகின்ற ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்னும் நான்கு வகை கவிகளையும் இயற்றுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கூட கேள்வி வரலாம் அதற்கு நார்கவிராச நம்பி என்பது விடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பி அப்படிங்கிறது என்னென்னா அவருடைய இயற்பெயர் அகப்பொருள் விளக்கத்தின் ஆசிரியரான நம்பி என்பது அவருடைய இயற்பெயர் நாற்கவிராசன் என்பது சிறப்பு பெயர் ஏன்னா ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்ற நான்கு கவிகளை இயற்றுவதில் வல்லவர் என்பதால் நாற்கவிராசன் என்ற பெயர் பெற்றார் இது சிறப்பு பெயர் அதனால தான் நாற்கவிராசன் நம்பி என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு தென்பாண்டி நாட்டில் சிறந்து விளங்கும் புலிங்குடியில் அருக தேவனை வணங்கி முத்தமிழ் கற்பித்த ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உய்யவந்தான் என்பது விடை இப்போ உய்யவந்தானுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்கவிராசன் நம்பியவர்கள் இதை ஏன் இவ்வளோ விளக்கமாக இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா அதாவது நாற்கவிராசருடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உய்யவந்தான் என்கின்றது இந்த தொட இந்த வினாவிடை மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நாற்கவிராசன் நம்பியவர்களுடைய ஊர் என்னன்னு கேட்டாங்கன்னா புளிங்குடி என்பது இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக எப்படி நம்ம வினா எழுப்பினாலுமே நாம் அதை பதிலளிக்கக்கூடிய வகையில் இதில் தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால தான் கொஞ்சம் நீளமாக எழுதியிருக்கேன் அடுத்து எட்டு நம்பி அகப்பொருள் இயற்றிய காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குலசேகர பாண்டியன் ஏன்னா அகப்பொருள் அகப்பொருள் விளக்கத்தை வந்து நம்பி ஆசிரியர் எங்க அரங்கேற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியனுடைய அவையில தான் அரங்கேற்றி இருக்கிறாரு குலசேகர பாண்டியனுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்போ அதே காலத்துல அரங்கேற்றி இருக்கிறதுனால நாற்கவிராச நம்பி அவர்களுடைய நூற்றாண்டு என்னன்னு கேட்டாலும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு என்று கொள்ளலாம் ஒன்பதாவது வினா வடமொழியில் நூல் என்பதை எவ்வாறு கூறுவர் தந்திரம் என்று கூறுவர் பத்து நம்பி அகப்பொருள் என்ற இலக்கண நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட உதாரண இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சைவாணன் கோவை ஏன்னா நம்பி அகப்பொருள்ங்கிற இலக்கண நூலை அடிப்படையாக கொண்டு எழுந்த இலக்கியம் இலக்கியம்தான் தஞ்சைவாணன் கோவை என்பது இதை வந்து நூலில் நம்பியகப்பொருள் நூல் என்னுடைய நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சைவாணன் கோவையை அடியொற்றி எழுதிய இலக்கண நூல் என்று கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அதற்கான விளக்கத்தை எனக்கு கொஞ்சம் கருத்துக்கள் மூலமா தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பதினொன்று நம்பி அகப்பொருள் எத்தனை இயல்களை கொண்டது கேட்டாங்கன்னா ஐந்து இயல்களை கொண்டது அது என்னென்ன இயல்கள் பார்த்தோம்னா அகத்தினை கலவியல் வரைவியல் கற்பியல் ஒழிபியல் என்கின்ற ஐந்து இயல்களை கொண்டது நம்பியக பொருள் விளக்கம் இப்போ அகத்தினேயலில் நூற்றி பதினாறு நூற்பாக்களும் கலவியலில் ஐம்பத்தி நான்கு நூற்பாக்களும் வரைவியலில் இருபத்தி ஒன்பது நூற்பாக்களும் கற்பியலில் பத்து நூற்பாக்களும் ஒழிவியலில் நாற்பத்தி இரண்டு நூற்பாக்களும் ஆக மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி ஒரு நூற்பாக்களை கொண்டது நம்பியாக பொருள் இப்படி கூட வினா வரலாம் நம்பியக பொருள் எத்தனை நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா இருநூற்று ஐம்பத்தி ஒன்று நீங்கள் வந்து இந்த இயல்களை விளக்கக்கூடிய வகையில் ஒரு பாடல் கூட நம்பியோக பொருள் விளக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திணை எல்ல நூற்றி பதினேழு நூற்பாக்கள்னு கொடுத்துருப்பாங்க அதே போல் ஒழிபியலில் நாற்பத்தி ஓரு நூறுபாக்கள் என்று கூட அந்த பாடல் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு இயலாக பார்க்கும்பொழுது அந்த இயலுக்குள்ள நூற்றி பதினாறு அகத்தினை அகத்திணையியலிலும் ஒழிவியலில் நாற்பத்தி ஒரு நூறு என்ற விளக்கம் தான் அந்த திணை வாரியாக நம்ம பொழுது அதில் அத்தனை அத்தனை நூற்றி பதினாறு நூறுபாக்கள் தான் அகத்திணை எல்ல இடம்பெற்றிருக்கும் அதற்கேற்றவாறு கேச்ச நான் இங்க எழுதியிருக்கேன் அடுத்து நம்ம பனிரெண்டாவது வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகப்பொருளின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் ஏழு வகைகள் இதை அகப்பொருள் நூற்பா வந்து அகப்பொருள் விளக்கம் நூற்பா ஒன்றின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் மலர்தலை உலகத்து புலவோர் ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் கை கிளை ஐந்தினை பெருந்திணை என எழுபெற்றித்து ஆகும் இதிலிருந்து ஏழு வகை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது எப்படி ஏழு மூன்று தானே எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும் கை கிளை ஒன்று அதாவது ஒருதலை காமனம் நம்ம சொல்வது ஐந்தினை என்பது என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற ஐந்து திணைகளும் இந்த ஐந்து திணைகளுக்குள்ள ஐந்தினைக்குள்ள அடங்கும் அதனால தான் ஐந்தினைன்னு சொல்கிறோம் ஆக ஒன்று இதில் உள்ள ஒரு ஐந்து சேர்த்து ஆறு பெருந்தினை என்பது பொருந்தா காமம்னு சொல்லுவோம் இல்லையா ஆக ஏழு அதனால தான் அகப்பொருளின் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஏழு என்பது விடை எழுதவும் பதிமூன்று அகப்பொருள் சொல்லப்படும் திறன் எத்தனைன்னும் கேட்கலாம் இல்லை அகப்பொருளை சொல்லும் முறை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இரண்டு அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அகப்பொருள் நூற்பா இரண்டின்படி அதுவே புனைந்துரை உலகியல் எனும் இரு எனும் திறம் இரண்டினும் வழாமல் சொல்லப்படுமே என்பது இரண்டாவது நூற்பா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா புனைந்துரை உலகியல் இந்த இரண்டு திறத்தின் அடிப்படையை கொண்டுதான் இந்த அடிப்படையை கொண்டு தொல்லியல் வழாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட அந்த பழைமை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொன்மை மாறாமல் முறை மாறாமல் இயல்பு மாறாமல் அந்த இயல்பு வாழாமல் முறை மாறாமல் சொல்லப்படுவது எதுவோ அதுதான் அகப்பொருள் விளக்கம் என்று விளக்கக்கூடிய வகையில் இந்த நூற்பா மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இப்ப புனைந்துரை உலகியல் ரெண்டு திறன்படி சொல்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது சொல்லப்படும் முறைன்னு கூட இதை சொல்லலாம் அதனால ரெண்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இது புனைந்துறைனா என்ன உலகியல்னா என்னன்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா அதை வந்து இப்போ பார்க்கலாம் பதினான்கு சுவைபட கூறும் பொய்யுரை என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் புனைந்துறை ஆக நம்ம ஒரு அழகு நோக்கத்திற்காக பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு உணர்வினை ஏற்படுத்தக்கூடியதற்காக சொல்லப்படுகின்ற பொய் உரைக்கு தான் என்னன்னு சொல்கிறோம்னா புனைந்துறை பதினைந்து உலகியல்னா என்ன அப்படின்னு எந்தவித புனைவும் இல்லாமல் எப்புனைவின்றி உலகில் நடப்பவற்றை அப்படியே கூறுவது உலகத்தில் என்ன நடந்திருக்கோ அதை அப்படியே சொல்கிறது எந்தவித புனைவும் பொய்யுரையும் இல்லாமல் சொல்வதற்கு பேர் தான் உலகியல் ஆக நம்ம சொல்லப்படுகின்ற முறை எப்படி இருக்கணும்னா அகப்பொருள் விளக்கம் சொல்லப்படுகின்ற முறை புனைந்துரை உலகியல் என்கின்ற இரு திறத்தால் சொல்லப்படும் அதுதான் இந்த நூற்பம் மூலமாக சொல்லியிருக்கோம் அதுக்குரிய விளக்கமும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பதினாறு கை கிளைக்குரிய இலக்கணம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருதலை காமம் ஏன்னா கைனா சிறுமை என்பது பொருள் கிளைனா உறவு என்பது பொருள் அப்போ சிறுமையாகிய உறவு என்பது பொருள் முக்கியமாக ரெண்டு தலைவன் தலை தலைவன் தலைவி இருவர் இருக்காங்கன்னா அதில் ஒருவருக்கு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் தலை காமம் என்று சொல்லக்கூடியது காமம் என்றால் அன்பு என்பது பொருள் அடுத்து பதினேழு கைக்கிளையின் வகைப்பாடு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இரண்டு அதை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னோன்னா அந்த கைக்கிளைய வந்து ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஆண்பார் கைக்கிளை பெண்பார் கைக்கிளை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பார் கைக்கிளை அதாவது ஒரு தலைவி மீது தலைவனுக்கு ஒருதலை பட்சமாக தோன்றக்கூடிய ஒரு அன்புக்கு வந்து ஆண்பார் கைக்கிளை என்பது பொருள் அதுவே சிறுபான்மையாக தான் பெண்பாலுக்கு உரிய கைக்கிளையை வந்து சொல்லுவாங்க அது என்னன்னா ஆணுக்கு ஆணின் மீது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒருதலையான ஒரு அன்புக்கு பேர் பெண்பார் கைக்கிளை என்பது பொருள் இப்போ வந்து கைகிளைக்குரிய அகப்பொருள் நூற்பா மூன்றின் படி அவற்றுள் கைக்கிளை உடையது ஒருதலை காமம் ஒருதலையாக காட்டக்கூடிய ஒரு அன்புக்கு தான் ஒருதலை காமம் கைக்கிளை என்பது பொருள் சிறுமையாகிய அன்பு பதினெட்டு ஐந்தினைக்குரிய இலக்கணம் எது அப்படின்னா அன்புடை காமம் ஐந்தினைன்னு சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை இங்கே கொடுத்துருக்காங்க இதை இப்படியும் கேள்வி கேட்கலாம் எப்படின்னா பத்தொன்பது அன்பின் திணைகள் எத்தனை அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் ஐந்தினைன்னு சொல்லிட்டா அது அதுக்குரிய இலக்கணம் அன்புடை காமம்னு நம்ம சொல்லிடுவோம் அன்பின் திணைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஐந்து அதுதான் குறிஞ்சி திணை முல்லை திணை மருதத்திணை நெய்தல் திணை பாலை திணை என்று சொல்லக்கூடியது இதை ஏன் அன்பின் ஐந்தினைன்னு நம்ம சொல்றோம் அன்புடை காமம்னு ஏன் சொல்றோம்னா தலைவன் தலைவி மனைவி வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒருவர் மீது மற்றவருக்கு தோன்றக்கூடிய அன்பு ஒத்த அன்புடையதாக இருக்கும் அதாவது அந்த பாரபட்சம் இல்லாமல் ஒருவர் மட்டுமே காட்டக்கூடிய அன்பாக இல்லாமல் இல்லை ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு அன்பு ஒத்த அன்பு இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதுனால தான் இந்த ஐவகை திணைக்குரிய அன்பு வந்து அன்பின் ஐந்திணைகள் என்று இந்த ஐந்து திணையையும் நம்ம சொல்வதற்கு காரணம் ஐவகை நிலத்தின் கண் தோன்றக்கூடிய ஒழுக்கத்தை தான் அன்பின் ஐந்திணை என்று நம்ம சொல்லுவோம் சரி அடுத்து இருபது பெருந்திணைக்குரிய இலக்கணம் எது இது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருந்தா காமம் பொருந்தா காமம்னா என்னென்னா ஒப்புமே இல்லாத தலைமக்கள் மாட்டு தோன்றக்கூடிய அன்புக்கு பேர் என்னென்னா பொருந்தா காமம் எடுத்துக்காட்டா குறைந்த வயதுடைய ஒரு பெண்ணும் முதிர்ந்த வயதுடைய ஆணும் அன்பு கொள்வது அதை வந்து பொருந்தா காமம் அதே போல் குறைந்த வயதுடைய ஆணும் முதிர்ந்த வயதுடைய பெண்ணும் அன்பு கொள்வது இதை தான் பொருந்தா காமம் என்று நம்ம சொல்கிறோம் இப்போ இதுக்குரிய நூற்பா விளக்கங்களை பார்க்கும் பொழுது அதாவது அன்புடை காமத்துக்கும் பெருந்து ஐந்தனைக்கும் பெருந்தனைக்கும் உரிய நூற்பா விளக்கம் நாலு உடையது அன்புடை காமம் அன்புடை காமம்னா ரெண்டு பேருக்குமே ஒத்த அன்புடையதாக இருக்கிறது பெருந்தினை என்பது பொருந்தா காமம் அதாவது இந்த மாதிரி வயது முரண்பட்ட வகையில் அன்பு கொள்வது இருபத்தி ஒன்று நிலம் தனித்து வழங்கப்படாதவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப நம்ம வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்திணைன்னு சொல்லிட்டோம் அந்த ஐந்திணைக்கும் வந்து திணைனா ஒழுக்கம் என்றும் பொருள் நிலம் என்றும் பொருள் கொள்ளலாம் ஆக அந்த ஐந்துக்கும் வந்து நிலம் வந்து சொல்லிட்டாங்க என்னென்ன அப்படிங்கிறது ஆனால் கை கிளைக்கும் பெருந்திணைக்கும் வந்து நிலம் வந்து வகுக்கப்படலை அதுதான் நிலம் தனித்து வகுக்கப்படாதவை எவைன்னு கேட்டாங்கன்னா அது கை கிளையும் பெருந்தினையும் இருபத்தி இரண்டு குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் திரும்ப பாலைன்னு எழுதிட்டேன் இது பாலை கிடையாது அதாவது குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இவை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்தினை என்று அழைக்கப்படும் இதை வந்து நூற்பா மூலமாக அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா அகப்பொருள் நூற்பா ஆறின்படி அகப்பொருள் விளக்கம் நூற்பா ஆறின்படி குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஐந்திணைக்கு எழுதிய பெயரே ஆக அந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய பெயர் வந்து அதுதான் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்பது அது இந்த நூற்பா மூலமாகவே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி மூன்று முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்ல இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து ஒரு கோடிட்டு என்பதோர் படிவம் கொள்ளும் இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் என்று நம்ம பதில் சொல்லலாம் ஒருவேளை இந்த அடிகள் எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்துட்டு பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் என்ற முதலிலிருந்து இந்த அடிகளை கொடுத்துட்டு இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் என்று சொல்லலாம் முதல்ல இந்த பாடலோட பொருள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு மறக்காம இருக்கும் இல்லையா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் சொல்லுவோம் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியாக இவை இரண்டுமே தன்னுடைய முறையிலிருந்து திரிந்து அதாவது அதற்குரிய முறைகள் என்னன்னா வளத்தோடு இருக்கக்கூடியது அந்தந்த நிலத்திற்குரிய வளத்தோடு இருக்கக்கூடியது தான் அந்த முறை அந்த முறை திரிந்து நல்லியல்பு இழந்து அதற்குரிய வளங்கள் எல்லாவற்றையும் இழந்து நடுங்கு துயர் உறுத்து அப்படின்னா ஒரு கடுமையாக துயர்

கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் என்று நம்ம பதில் சொல்லலாம் எப்படி இருந்தாலும் நீங்க பதில் சொல்ல கொள்வதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு பாலையை நடுவு நிலை திணை என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா நம்ம தொல்காப்பியர் சொல்லும் பொழுது நான்கு திணைகளை மட்டும் நான்கு திணைகளை சொல்லிட்டு பாலைக்குன்னு தனியாக ஒரு நூறுபா வச்சு தான் சொல்லுவார் ஏன்னா பாளையை வந்து நடுவு நடுவு நிலை திணை என்று குறிப்பிடுவார் அது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் என்பது பதில் இருபத்தி ஐந்து பாலை சான்ற சுரம் சூர்ந்து ஒரு சார் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி எந்த அடியில் இந்த அடி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில முன்னூற்றி பதினான்காவது அடியில் இடம்பெற்றிருக்கும் இப்போ இதுல இந்த அடியின் மூலமாக நம்பி ஆசிரியர் என்ன சொல்ல வராரு எடுத்துக்காட்டுக்கு இதை இடையில கொடுத்துருப்பாரு ஏன் அப்படின்னு பாலைங்கிறது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா மதுரை காஞ்சியினுடைய அடியை இங்கே பயன்படுத்திருக்காரு சுரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு மணல் மணல் சார்ந்த பகுதியை தான் சுரம்னு சொல்லுவாங்க சரியா இன்னும் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுரம்ங்கிறதுக்கு மரங்கள் கரிந்து போன காடு எதுக்கு வந்து சுரம்னு சொல்லுவாங்க மணல்ங்கிறது வந்து நம்ம மணலும் மணல் சார்ந்த பகுதியும் பாலைன்னு சொல்லுவோம் அந்த பாலைக்குரிய சுரம் இடம்பெற்றிருக்குங்கிறதுனால தான் இந்த அடியை இங்கே கொடுத்துருக்காரு மரங்கள் காடும் காடு சார்ந்த பகுதியும்ங்கும்போது நம்ம முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து உருவாகிறது தான் பாலைன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதன் மூலமாகவும் இங்கே மரங்கள் கரிந்து போன காடுன்னா அந்த முல்லை நிலத்திற்குரிய காட்டின் பகுதி அதனுடைய வளமையில் குஞ்சி போனதுனால இங்கே பாலை என்கின்ற பெயர் இங்கே கொடுத்துருக்காங்க என்பதும் புலனாகும் இன்னொன்று வரை என்பதற்கு மலை எல்லை என்கின்ற ஒரு பொருளும் உண்டு ஆக மலைப்பகுதியினுடைய ஒரு எல்லை பகுதியும் பகுதியினுடைய ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பகுதி தன்னுடைய முறையிலிருந்து மாறி உருவாகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாலைத்தி இன்னொன்று இங்க மணல்ங்கிறதுக்கும் இந்த கரைந்து போன காட்டுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் மணல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பகுதிகளில் வந்து காட்டாற்று வெள்ளம் வரும் இல்லையா அந்த வெள்ளத்தினால் அடித்து வரப்படக்கூடிய அந்த மணல் பகுதி நிறைந்திருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்னா வளம் எழுந்து இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதை தான் நம்ம பாலைத்தனைன்னு சொல்கிறோம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து இருபத்தி ஆறு குறிஞ்சி முதல் அமைந்த ஐவகை நிலங்களும் அவ்வவ் நிலத்தை சேர்ந்த எப்பொருளால் பெயர் பெற்றன அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய எந்த பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு அப்போ அந்தந்த நிலத்தில் என்னென்ன பொருள்கள் இடம்பெற்றிருக்கு எதனின் அடிப்படையில் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்குங்கிறத விளக்கத்திற்கு நம்பியா பேராசிரியர் வந்து ஒரு சில சங்க இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய பாடல் அடிகளை பயன்படுத்தியிருப்பாரு அதனுடைய விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ரொம்ப விளக்கமாக இல்லை அது எதனால் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு சொல்லிடலாம் இருபத்தி ஏழு கருங்கோல் பூ கொண்டு பெருந்தேன் இழைப்பது எது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அப்படின்னா குறிஞ்சி குறிஞ்சி பூ கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு அப்படின்னு தான் வரணும் அப்போ இது வந்து பூவின் அடிப்படையாக கொண்டு மலையும் மலை சார்ந்த இடத்திற்கும் குறிஞ்சி என்று ஒரு பெயர் வந்தது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வகையில் தான் இந்த அடியை கொடுத்துருக்காரு இது குறுந்தொகையில் மூணு

குறிஞ்சி திணை என்கின்ற பெயர் அமைந்திருக்கு என்பதை கருப்பொருள் என்ன பூவும் ஒரு கருப்பொருள் இல்லையா மலையும் மலை சார்ந்த இடமாகிய அந்த குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் பூவினை அடிப்படையாக கொண்டு பெயர் வந்திருக்குங்கிறத விளக்கறதுக்காக தான் இவ்வளவு விளக்கமும் சரி அடுத்து இருபத்தி எட்டு கோடு பல்கால் வாளினர் என்பது என்ன அதாவது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாலை இது வந்து பாலை திணைக்குரியதாக குறிக்கப்படுது முக்கியமாக பாலை நிலத்தில் வந்து பாலை மரங்கள் இடம்பெற்றிருக்கும் இல்லையா அவற்றை அடிப்படையாக கொண்டு தான் மணலும் மணல் மணல் சார்ந்த இடமும் சுரமும் சுரம் சார்ந்த இடமும்னு சொல்லலாம் அது வந்து பாலை நிலம்னு பெயர் பாலை திணைன்னு பெயர் வருவதற்கு காரணம் என்னென்னா பாலை மரத்தை அடிப்படையாக கொண்டு அதை விளக்கக்கூடிய வகையில் தான் இந்த அடிகளை கொடுத்துருப்பாரு ஆனால் இது எந்த பாடலில் இடம் பெற்றிருக்குங்கிறத விளக்கம் வந்து அதில் இருக்காது இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் கோடுரு பல்கால் வாளினர் பாலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ கோடு அப்படின்னா என்னென்னா கொம்பு மரக்கொம்பு என்பது பொருள் உருன்னா உறுதல் என்று சொல்லும்பொழுது பொருந்தி இருக்கக்கூடிய பல்கால் என்றால் பல கால் அப்படிங்கிறது பூவினுடைய தாள் என்று பொருள் கொள்ளலாம் அதாவது பூவினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா அந்த அடிப்பகுதி பல பூவினுடைய அடிப்பகுதியிலிருந்து வாளினர் பாலை வால்னா வெண்மை என்கின்ற ஒரு பொருளும் உண்டு இனர் என்றால் பூங்கொத்து வாளினர் என்றால் வெண்மையான பூங்கொத்து என்பது பொருள் ஆக மரக்கொம்புகளினுடைய மர கொம்புகளில் பொருந்தி இருக்கக்கூடிய பல பூவினது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வெண்மையான பூங்கொத்துகளை உடைய பாலை மரம் என்று பொருள் கொள்ளணும் அப்ப இது எதை குறிக்குது அப்படிங்கறத இப்படி கூட கேள்வி கேட்கலாம் கோடுரு பல்கால் வாளினர் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாலை என்பது பொருள் ஆக பாலை தினையை குறிக்கக்கூடிய வகையில் பாலை மரத்தை விளக்கக்கூடிய வகையில் இந்த விடையானது அமைஞ்சிருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் போதும் அடுத்து நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒன்பது முல்லை என்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொழில் ஏன்னா பொழில்னா சோலை என்பது பொருள் அப்ப முல்லை திணை எப்படி பெயர் வச்சுருக்கோம் முல்லை நிலத்தில் வந்து என்ன சொல்லுவோம் காடும் காடு சார்ந்த பகுதியும் அங்கே இருக்கக்கூடிய முல்லை மலர் அடங்கிய ஒரு சோலையை மையமாக கொண்டுதான் இந்த பெயர் அமைஞ்சிருக்குங்கிறதுனாலதான் முல்லை என்பது பொழில் என்று கொடுத்திருக்காங்க இத அகப்பொருள் விளக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லையம் தன் பொழில் எனவும் அதாவது முல்லை நிலத்திற்குரிய பெயர் வந்து இந்த முல்லையம் தன் பொழில் என்கின்ற அடியை கொண்டு விளக்கி சொல்லி இருப்பாங்க என்பது அழகு விகுதியாகவும் வரும் அம்முங்கிறது வந்து விகுதி முல்லையம் என்பது முல்லைக்குரிய விகுதியாகவும் கொடுத்துருக்கலாம் இல்லை அழகு என்ற பொருளிலும் கொடுத்துருக்கலாம் ஆக முள் தன்பொழில் என்றால் தன் என்றால் தன்மை குளிர்ச்சி பொருந்திய பொழில் என்றால் சோலை என்பது பொருள் முள்ளையம் சோலை என்பது இந்த பொழில் என்பதற்கு நம்ம முல்லைக்குரிய திணைக்கு தான் இங்கே இப்படி வினா வரலாம் என்பதனால நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரி ஆக முல்லையம் தன்பொழில் என்பதில் முல்லை என்பது எதுன்னு கேட்டு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பொழில்னு சொன்னால் இருக்கிறதுனாலே அது காடும் காடு சார்ந்த பகுதியில் அடங்கும் பொழில்னா சோலை சோலை வந்து காட்டில் இருக்கும் அப்படிங்கிற பொருளின் அடிப்படையில் இங்கே கொடுத்துருக்காரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து முப்பது நிழல் என்பது எது அப்படின்னு கேட்டு பாலை குறிஞ்சி மருதம் நெய்தல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது மருதம் என்பது பொருள் ஏன்னா நிழல் எங்கே கிடைக்கும் மரத்தில் தான் கிடைக்கும் அப்போ மருதம்ங்கிறது என்னது ஒரு வகையான மரம் இது எங்கே இருக்கும் வயலும் வயல் சார்ந்த இடம் இருக்கக்கூடிய பகுதியான மருத நிலத்தில் இருக்கும் என்பதனால இந்த நிலத்தின் இந்த மரத்தை அடிப்படையாக கொண்டு மருத திணையானது அமைஞ்சிருக்கு நீழலுங்கிறத விளக்கிறதுக்காக தான் மருதமா நீழல் எனவும் என்ற அடியை வந்து பயன்படுத்தியிருப்பார் நம்பி ஆசிரியர் அப்ப நீழல்னா நிழல் என்பது பொருள் அப்ப மருத மரம் மா என்றால் மரம் என்பது பொருள் மருத மரத்தின் நிழல் என்பது எதை அடிப்படையாக சொல்றாங்க அப்படின்னா மருத அந்த மரத்தை அடிப்படையாக கொண்டு மரம் என்கின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மருத திணையின் பெயர் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அடுத்து முப்பத்தி ஒன்று பாசடை சிவந்த கனைக்கால் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நெய்தல் ஏன்னா பாசடைனா பசுமையான இலை என்பது பொருள் உயர்ந்த என் நிவந்த என்றால் உயர்ந்த நிவந் நிவந்தல் அப்படின்னா ஓங்குதல் என்று பொருள் அப்போ உய நிவந்த நிவர்தல்னா ஓங்குதல் நிவந்த என்றால் உயர்ந்த என்பது பொருள் கணைக்கால் என்பதற்கு உள்துளை தண்டு இப்போ நீங்கள் தாமரை அந்த அதனுடைய தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு துளை இருக்கும் இல்லையா அப்போ உள்துளை உடைய அந்த தண்டுக்கு பேர் தான் கணைக்கால்னு ஒரு பொருளும் அந்த கனைக்கால் என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளும் உண்டு உள்துளை தண்டு என்ற பொருளும் உண்டு ஆக பசுமையான இலைகள் இலைகள் உடைய பசுமையான இலைகளை கொண்டு உயர்ந்த உள்துளை உடைய உடைய நெய்தல் பூவை தான் இங்கே அடிப்படையாக சொல்கிறாங்க ஏன்னா கடலும் கடல் சார்ந்த இடமுமான பகுதியில் தான் நெய்தல் பூ மலரும் இல்லையா அந்த நெய்தல் பூ என்கின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு தான் நெய்தல் திணையானது நம்ம பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து எந்த அடியில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குறுந்தொகை ஒன்பதாவது பாடலில் நான்காவது அடியில் பாசடை நிவந்த கனைக்கால் நெய்தல் என்று கொடுத்துருப்பாங்க ஆக கேள்வி எப்படி வரும் பாசடை நிவந்த கனைக்கால் என்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெய்தல் என்கின்ற அந்த பூ அந்த செடி அந்த கொடி அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த தாவரம் நீர் தாவரத்தை குறிக்க கூடியது அதன் அடிப்படையாக கொண்டுதான் நெய்தல் திணை அமைஞ்சிருக்குங்கிறத இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து முப்பத்தி இரண்டு திருமாலுக்குரிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா காடு இது திருமால் இல்லாம மாயோன்னு கூட கேட்கலாம் என்னென்ன காடு என்பது பொருள் முப்பத்தி மூன்று சேயோன் நிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மலை ஏன்னா முருகன் இல்லையா சேயோன்னா முருகன் முருகன் வந்து மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி அதுதான் இடம் திருமாலுக்கு வந்து காடும் காடு சார்ந்த முல்லை என்பது பொருள் முப்பத்தி நான்கு மைவரை உலகம் யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா சேயோனுடைய இடம் என்பது பொருள் செய்யோன்னாலும் முருகன்னாலும் ஒன்று தான் இதை வந்து மலைன்னு கேட்காம மை வரை உலகம்னு கூட கேட்கலாம் அதுக்காக அப்படி எழுதியிருக்கேன் மைனால் கருமை வரைனா மலை அப்போ கருமையான மலைகளை உடைய உலகம் எதுன்னா செய்யோன் முருகனுடைய இடம் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாங்கிறதுக்காக எழுதியிருக்கேன் முப்பத்தி ஐந்து தீம்புணல் நிலத்திற்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேந்தன் வேந்தன்னா இந்திரன் என்பது பொருள் தீம்புனல்னா இனிய புனல் நீர் நிறைந்திருக்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடமும் என்பது பொருள் தீம்புனல்னா அப்போ இந்திரன் வந்து ம மருத நிலத்திற்கு அதிபதிங்கிறதுனால அங்கே எழுதியிருக்கேன் முப்பத்தி ஆறு பெருமணல் பெரும் மணல் பெருமணல் உலகம் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா வருணனுடையது இங்கே பெருமணல் என்பது கடல் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெருமணலை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மணல்னு சொன்ன உடனே பாலை நிலம்னு நம்ம பதில் அளிக்கக்கூடாது பாலைக்குரிய குற்றவைன்னு நம்ம பதில் அளித்திடக்கூடாது பெருமணல் உலகம் இது வந்து தொல்காப்பியருடைய நுற்றுப்பா மூலமாக இங்கே எழுதியிருக்கேன் பெருமணல் உலகம் வருணனுடையது கடலும் கடல் சார்ந்த இடமும் என்பது பொருள் இப்போ நம்ம அடுத்து இதுக்குரிய நூற்பா விளக்கத்தை பார்த்துடலாம் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் குரு முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அதாவது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி நானும் சொல்லியிருக்கேன் என்பதை தான் சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்கின்ற தொல்காப்பியம் அகத்தினையியல் நூற்பா

மூலமாக சொல்லப்படும் என்பது பொருள் அதனால்தான் அதனுடைய வகைகள் மூன்று அடுத்து முப்பத்தி எட்டு முதற்பொருளின் வகை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு நிலமும் பொழுதும் என முதல் இரு வகை தே என்பது அப்போ நிலம் பொழுது என்கின்ற இரண்டு வகை முதற்பொருளினுடைய வகைகள் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்பியக பொருள் நிற்பா எட்டின் மூலமாக அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்பது நிலத்தின் வகைப்பாடு எது அப்படின்னா பத்து அது என்னென்னா இப்போ இது இப்படி கூட கேள்வி வரலாம் வரைன்னா என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா மலை என்பது பொருள் சுரம்னா மணல் என்பது பொருள் புறவுன்னா காடு என்பது பொருள் பழனம்னா வயல் என்பது பொருள் திரையின் கடல் என்பது பொருள் இப்ப இந்த மலை மணல் காடு வயல் கடல் இது மட்டும் இல்லாம இவை சார்ந்து இருக்கக்கூடிய குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இது எல்லாவற்றையும் சேர்த்து பத்து வருது இல்லையா தான் நிலத்தின் வகைப்பாடு பத்துன்னு சொல்றாங்க இதை நூற்பா முறை முறைப்படி பார்க்கணும்னா அகப்பொருள் நூற்பா ஒன்பதின்படி வரையே சுரமே புறவே பழனம் திரையே அவை சேர்தரும் இடனே என ஐவகைத்து அணையியல் நிலமே அந்த சொல்லப்படுகின்ற மன இந்த ஐந்தும் அவை சார்ந்த குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் மொத்தம் பத்து காரணம் ஐயர் வகைத்துன்னு சொல்லப்படுவது பத்து என்பது புரியவரும் வரும் நாற்பத்தி ஐந்து காலங்களின் வகைப்பாடு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நாளின் கூறாக கணக்கிடப்படுவது சிறுபொழுது ஆண்டின் கூறாக கணக்கிடப்படுவது பெரும்பொழுது நாற்பத்தி எட்டு பெரும்பொழுதின் வகைகள் ஆறு சிறுபொழுதின் வகைகள் ஐந்து கருப்பொருளின் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பதினான்கு இவை பற்றி விளக்கம் அடுத்த பகுதியில் வழங்கப்படும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம் <tribut> <tribut>